ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோராம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் போற ஒரே இடம் அப்படின்னா அது சுடுகாடு தான். அந்த மாதிரி இந்த உலகத்துல டிஃபரெண்டான சுடுகாடுகளை பத்தி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லக்கி ரெஸ்டாரண்ட். இந்த லக்கி ரெஸ்டாரண்ட் கேரளால வந்து இருக்குது. இதோட ஓனர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணன் குட்டி அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து இதோட ஓனர். இவர் வந்து ஒன்னும் பர்பஸால வந்து தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள ஒன்னும் கலரை எல்லாம் வைக்கல. இன்கேஸ் யாருமே வந்து தன்னோட இடத்துக்குள்ள வந்து கலரை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. இவர் வந்து ரெஸ்டாரண்ட் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இடத்த வாங்கும் போதே வந்து அந்த கல்லறைகள் வந்து இருந்துகிட்டு தான் வந்து இருந்திருக்குது. இவர் சரி ஏன் அதையே டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றியே வந்து ரெஸ்டாரண்ட்டும் வந்து கட்டியிருக்கிறாரு. ஆரம்பத்தில் இவர் வந்து ரொம்பவே பயந்துருக்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லறைகளால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு மார்க்கெட்டிங் கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லறைகள் தான் வந்து கொடுத்துருக்குது. நிறைய பேர் இந்த இடம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லறைகளோட உட்காந்து சாப்பிட்றதுக்காகவே வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து ட்ரை பண்ண வந்தாங்க. இப்போவும் நீங்கள் கேரளாவுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஒரு தடவை போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, மரத்துக்கடியில் வந்து புதைச்சி வைக்கிறது. இந்தோனேஷியாவில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்தோனேஷியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தராஜா அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி பீப்புள் வந்து இருக்கிறாங்க. இந்த பீப்புள் கிட்ட வந்து என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரெல்லாம் சொல்லுவோம் இல்லை, யாராவது ஒருத்தவங்க ஆண்டு அனுபவிச்சு வச்சாங்கன்னா கல்யாண சாவு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இந்த கம்யூனிட்டியில் யார் இறந்தாலுமே வந்து கல்யாண சாவு மாதிரி வந்து கொண்டாடுவாங்களாம். அதாவது நம்ம ஊரில் யாராவது நல்லா வாழ்ந்து அனுபவிச்சு இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க இறந்தக்கப்புறம் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம்ட்டு நல்லா ஃபேமஸாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு கொண்டாடுவோம். அந்த மாதிரி தான் வந்து இவங்களும் வந்து பண்ணுறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டில் இருக்கிற மம்மி மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அந்த வேஷத்தை வச்சுக்கிட்டே தான் வந்து இறந்தவங்களை வந்து தூக்கிட்டு போவாங்களாம். அப்படி தூக்கிட்டு போகிற எல்லாத்தையுமே வந்து இவங்க மரத்துக்கடியில் தான் வந்து புதைக்க மாட்டாங்க. யாரை வந்து மரத்துக்கடியில் புதைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்யூனிட்டியிலே இருக்கிற சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வந்து ஓய்வு வந்து இறக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகி வந்து இறந்து போவாங்க இல்லையா. அந்த மாதிரி இறந்து போகிறவங்கள வந்து இவங்க இந்த மாதிரி கச்சா மரத்து கீழே வந்து புதைச்சிருவாங்களாம். புதைச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கச்சா மரத்துலேருந்து சில சுச்சிகளெல்லாம் வந்து எடுத்து அந்த மரத்துலேயே வந்து ஒரு கதவு மாதிரி வந்து ஆணி வச்சு அடித்து போயிடுவாங்களாம். இது ஏன் அப்படின்னா, அந்த குடும்பத்தில் வந்து திரும்பவே வந்து சந்தோஷம் நிம்மதி அந்த குழந்தையோட இருந்த இடத்துல வந்து இன்னொரு குழந்தை வந்து பிறந்து அவங்களுக்கு எல்லாமே தரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து சொல்கிறாங்க. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, அண்டாரியா டிட்டில் ராவ். இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் தான் வந்துருக்குது. யூஎஸில் வந்து ரஷ்யா ஆர்த்தடாக்ஸ் ரிலீஜியன் அப்படிங்கிற ஒரு ரிலீஜியன் வந்து இருக்குது. இந்த ரிலீஜியனுக்கு சொந்தமான ஒரு சர்ச் வந்து அங்கே வந்து இருக்குது. அந்த சர்ச்சுக்கு முன்னாடி தான் வந்து இந்த ஒரு சுடுகாடு வந்து இருக்குது. இந்த ரிலீஜியனில் வந்து யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து புதைச்சிட்டு அந்த கல்லறைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்வை வந்து, அதாவது பெட்ஷீட் மாதிரி ஒரு துணியை வந்து போட்டிருப்பாங்களாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த துணியை எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு அந்த கல்லறைக்கு மேலேயே வந்து மரத்தாலான வீடுகளை வந்து அவங்க கட்டுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அதை கட்டிட்டு அதை கலர்ஃபுல்லாக வந்து நல்லா பெயிண்ட்டும் பண்ணுவாங்களாம். இதை வந்து அவங்க காரியெல்லாம் வந்து முடிஞ்சக்கப்புறம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, அதை அப்படியே வந்து விட்டுட்டு போயிடுவாங்களாம். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் சுடுகாடு மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு பிக்னிக் பார்க் மாதிரிதான் வந்து ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பிலிப்பைன்ஸில் இருக்கிற சகாடா அப்படிங்கிற ஒரு இடத்துல வாழ்கிற மக்கள் வந்து தன்னோட இடத்துல யாராவது இறந்து போயிட்டாங்க அப்படின்னா எரிக்கவும் மாட்டாங்க, புதைக்கவும் மாட்டாங்களாம். அதுக்கு பதிலாக வந்து இறந்தவங்கள வந்து அந்த பெட்டிக்குள்ளே போட்டு ஒரு மலை விளிம்பில் வந்து தொங்க விட்டுருவாங்களாம். இதை வந்து அவங்க 1000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்களாம். இந்த மலை விளிம்பில் தொங்குற பெட்டிகள் எல்லாமே வந்து ஒரே மாதிரியே வந்து இருக்காதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் ஒவ்வொரு கலரில் வந்து இருக்குமா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிறவங்க அதாவது இறந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கான பெட்டியை அவங்களே தான் வந்து செதுக்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரியான ஷேப்பில் ஒவ்வொரு மாதிரியான கலரில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பெட்டிகள்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தெரியாதனமாக யாராவது கீழே போய் நின்றுட்டு பெட்டி கலண்டு விழுந்துச்சுன்னா அவங்களும் அந்த பெட்டியோட சேர்ந்து தொங்க வேண்டியது தான். அஞ்சாவது நம்ம லிஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகைண்ட் த வால்மார்ட். ஜார்ஜியாவில் வந்து பார்த்தீங்கன்னா டெகட்டூர் அப்படிங்கிற ஒரு ஊர் வந்து இருக்குது. அந்த ஊரில் வந்து ஒரு மால் பார்க்கிங்க்கு பின்னாடி தான் வந்து இந்த சுடுகாடு வந்து அமைஞ்சிருக்குது. இதை வந்து ஏன் ஆளுக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, சிட்டிக்கு நடுவில் வந்து இந்த சுடுகாடு இல்லை, இந்த சுடுகாடை சுற்றி தான் வந்து சிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1800 ஸ்டார்டிங்லேயே வந்து இந்த சுடுகாடை வந்து கட்டிட்டாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு மலை அடிவாரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
காலப்போக்கில் வந்து மழை எல்லாமே தகர்த்து இது வந்து சிட்டியாக வந்து மாறிடுச்சு அப்படின்னும், இப்போ அந்த சுடுகாட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மால் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சுடுகாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 உடல்களை புதைச்சதுக்கான கல்லறைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டெல்லாம் வந்து இந்த கல்லறைகள் வந்துருக்குது. இதுவுமே வந்து ஜார்ஜியாவில் தான் வந்துருக்குது. ஜார்ஜியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சவன்னா அப்படிங்கிற ஒரு ஏர்போர்ட் வந்துருக்குது. இந்த ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் லேண்டிங் ஆகும்போதும் சரி டேக் ஆஃப் ஆகும்போதும் சரி இந்த ரெண்டு கல்லறைகளை வந்து ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த கல்லறைகள் வந்து இந்த ரன்வேல வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்லறைகள் வந்து யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் அண்ட் கேத்தரின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கப்புள்ஸோட கல்லறைகள் தான் வந்துருக்கு. இந்த ஏர்போர்ட்டை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த நிலம் எல்லாமே வந்து அவங்களோட நிலமாக தான் வந்து இருந்திருக்குது. இதை வந்து அவங்களால ரொம்ப மெயின்டைன் பண்ணவும் முடியலை. அதை விற்கணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவங்க இறந்து போயிடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள புதைச்சி வச்சு கல்லறையாகவும் வந்து எழுப்பியிருக்காங்க. இதை வந்து லேட்டராக கவர்மெண்ட் வந்து ஆக்குபை பண்ணி ஏர்போர்ட் கட்டும்போது இவங்களை வந்து நம்ம கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறைகளை மட்டும் எடுத்துகிட்டு அங்கே ஒரு அடையாளம் மாதிரி போட்டு அதனால வந்து ரன்வேவும் வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக வரப்போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் கிரேவியார்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரான்ஸில் வந்து இருக்குது. இந்த சுடுகாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான சுடுகாடு தான். அப்புறம் ஏன் நம்ம லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா World War I World War II வந்து அமெரிக்காவை சேர்ந்த சில இராணுவ வீரர்கள் தான் வந்து இந்த கல்லறைக்கு கீழே வந்து அமைதியாக வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இவங்களையே வந்து இங்கே வந்து செப்பரேட்டாக வந்து புதைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிட்டிங்கன்னா பைலட்டி அப்படின்னு சொல்லப்போகிற ஒரு திட்டத்துக்கு கீழே வந்து குற்றங்களை செஞ்ச வீரர்களை தான் வந்து இங்கே வந்து தூக்களை இட்டு கொண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்லறை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சின்னதாக தான் வந்துருக்குமா. யார் எங்கே புதைச்சாங்க அப்படிங்கிற எந்த ஒரு அடையாளமே இருக்காதா, ஒரு நம்பர் அவங்களோட பேருன்ட்டு. அது இல்லாமல் ஒரு கல்லறையே வந்து எழுப்பிருக்கவே மாட்டாங்களா, ஜஸ்ட்டு புதைச்சி வச்சுட்டு அந்த இடத்துல வச்சுருந்த ஹோல் மாதிரி மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா மக்கள் எல்லாருமே வந்து இந்த வீரர்களை வந்து மறந்து போயிடணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து சொல்கிறாங்களா. அப்புறம் ஏன் சுடுகாடாக வந்து இதை மாற்றி வச்சுருக்காங்கன்னு தான் வந்து தெரியலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஃபோராம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.